பட்டினத்தார் வந்து கோடானு கோடிக்கு அதிபதியான பெரிய ஆள். அவர் அவரை அரசனுடைய சொத்து அதிகமாக, பட்டினத்தார் சொத்து அதிகமானா பட்டினத்தாருக்கு தான் சொத்து அதிகம். பட்டினத்தார் கையாலேயே அரசனுக்கு மகுடம் சுட்டுனா அது ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவர் பட்டினத்தார். அவர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மகன் வந்து தனக்கு ஒரு ஞானம் போதிக்க, காதறிந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு ஒரு ஞானத்தை போதிச்சார். அதன் மூலமாக இறை உணர்வு, தெய்வம் என்பது ஒரு சித்தம் அப்போ தான் உண்டாகுது. நிறைய கோயிலுக்கு போனார், என்ன எல்லாம் செஞ்சார். அப்போ வந்து உணர்வு தலைப்படலை. இப்போ நான் வந்து தெய்வ உணர்வுங்கக்கூடியது எனக்குள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கக்கூடிய உணர்வு தென்பட்டு, அவர் எல்லாத்தையும் எல்லாரும் தானத்தை எடுத்துக்கோங்க, என் சொத்தை யார் வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தவம் பண்ணுன்ற போது அந்த அரண்மனையில் வேலை, அதாவது அரண்மனையில் திருட வந்த திருடர்கள் அங்கே அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட ஒரு பேரம் பேசுகிறாங்க. அந்த பேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அரண்மனை திருடு வந்து வெற்றிகரமாக நடந்துட்டு வந்துச்சுன்னா உனக்கு பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அரண்மனையில் திருடர்கள் வெற்றிகரமாக திருடிட்டு வந்துட்டாங்க. பின்னால் காவலர்கள் வேகமாக துரத்திட்டு வராங்க. அந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கர்மத்தை நினைவு வச்சுக்கிட்டு, நாம் பிள்ளையார்கிட்ட இது மாதிரி பேசிட்டு வந்தோம் அப்படின்னு தங்க கையில் பட்டினத்து அந்த பிள்ளையாருக்கு கொடுக்க வேண்டிய நகைகளெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே வீசுறேன்னு போட்டாங்க. பட்டினத்தார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு களத்தில் போய் அது அப்படியே போய் விழுந்துச்சு. ஆனால் இவருக்கு தெரியாது, இவங்க அதை வீசிட்டு அந்த இடத்துல மறைஞ்சிக்கிட்டாங்க. இவங்க திருடர்கள் தேடி வரும்போது இந்த நகையினுடைய ஜொலிப்பு மூலமாக பட்டினத்தார் இருட்டில் அந்த பட்டினத்தார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இவர் அங்கேருந்து வந்து பட்டினத்தார் மேலே இந்த நகைகள் பாதினாக கிடக்கு, அதை பார்த்த உடனே பட்டினத்தாரை வந்து எழுப்பி அரசன் முன்னால் கூட்டிகிட்டு போனாங்க. அரசன்கிட்ட போய் நீங்கள் வந்து பட்டினத்தாரை கேள்வி கேட்குறாங்க. பட்டினத்தாற்ற சொல்கிறாங்க, நீங்கள் வந்து களவு செஞ்சீங்களான்னு. இல்லை, நான் களவு செய்யலை. இப்போ நகை எங்கேருந்து எடுத்தாங்க? எங்கிட்ட இருந்தா எடுத்தாங்க. களவு செய்தீங்களா? இல்லை. நகை எங்கேருந்து எடுத்தீங்க? எங்கிட்ட தான் எடுத்தேன். என்ன என் முன்னுக்கு பின் மறுநாள் சொல்கிறீங்க? களவு செஞ்ச நகையை தானே நீங்கள் வச்சுருக்கீங்க, இது ராணியோட நகை தெரியுமா அப்படின்னோடனே இவர் மனசு அப்போ நினைக்குது, நான் வந்து தானம் செய்தேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தானம் செய்யலை. எவ்வளோ பெரிய சொத்து எனக்கு இருந்தது அதை துச்சம்னு மதிச்சேன்னு நினச்சேன். இப்போ அந்த அவ்வளோ பெரிய சொத்தில் கடை கோடியில் ஒரு கோடி கூட கிடையாது இந்த ரெண்டு நெக்லஸும். ஏன்னா அரசனுடைய சொத்து மதிப்பீடு அதிகமாக, பட்டினத்தாருடைய சொத்து மதிப்பீடு அதிகமானால் பட்டினத்தாருடைய சொத்து மதிப்பீடு தான் அதிகம். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட ரெண்டு நெக்லஸுக்காக வேண்டி, ஒரு ஆரத்துக்காக வேண்டி அவர் களவு செய்ய வருவாரா? இப்போ அவர் என்ன நினச்சார், நான் வந்து எல்லாம் திறந்தேன் அப்படின்னு நினச்சார். அது நீ எல்லாம் திறக்கலப்பா, நீ வந்து திறந்தது எல்லாம் திறந்ததாக நீ நினைத்து கொண்டிருக்கிறார். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வந்து பார்த்துருச்சுன்னு, அந்த இறைஞானம், அந்த தவ உணர்வு இவருக்கு உள்ளின்று இப்போது தான் உணர்த்துது. நான் எல்லாம் திறந்தேன்னு ஒரு காலத்தில் நினச்சேனே, நான் எல்லாம் திறக்கலை. அந்த உணர்வு தலைப்பட அவர் வந்து, நான் எங்கிட்ட இருந்தால் அவங்க நகை எடுத்தாங்க, ஆனால் நான் திருடலை அப்படின்னோடனே ராஜா வந்து இவரை கழுமரத்தில் ஏற்றுங்கன்ட்டாங்க. கழுமரங்கிறது ஒரு ஊசியாக கூர்மையாக சீவப்பட்ட ஒரு மரத்தினுடைய அழகு. அந்த மரத்து அந்த கூர்மையில் இதை போய் இவங்களை போய் குத்திடுவாங்க. அவங்க துடிக்க துடிக்க இறப்பாங்க. நாய், நறுகு, நரி, பேய், கழுகு எல்லாம் அவங்களுடைய உடல் அப்படியே சாப்பிட்டுட்டு போகும். இது இயல்பாக நடக்கக்கூடியது. பெருந்தண்டனை கழுமரத்தை வந்து பார்த்தார். கழுமரத்தை பார்த்த பிறகு, என்னுடைய இறை உணர்வு அந்த தவம் வந்து நிறைவு பெறாததுனால எனக்கு இது கிடைச்ச தண்டனை. நான் நினச்சிக்கிட்டேன், நானேவும் எல்லாத்தையும் திறந்தேன்னு நினச்சிக்கிட்டேன். என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இப்போ தான் அந்த உணர்வு வந்தது. நான் வந்து சாவுக்கு பயப்படலை, மரணத்துக்கு பயப்படலை, நான் எதுக்குமே பயப்படலை. இந்த தண்டனை, இந்த கழுமரை என்னை என்ன செய்யும்னு பயப்படலை. ஏன்னா சர உயிர்களிடம் அசர உயிர்களிடமும் நீ தான் இருக்கிற. அப்போ சர அசர உயிர்கள் தோறும், சாற்றிய பொருள்கள் தோறும் விராவிகள் நின்று விளங்கும் இத்தகமணி. இந்த கழுமரங்கக்கூடிய இறைவன் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய இறைவனை என்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறானோ அது மாதிரி தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். இப்படி ஒரு தண்டனைங்கிறதுக்கு நான் பயப்படலை. அப்போ என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலென்று உணரப்பெற்றேன். அன்னை வயிற்றில் பிறந்தபின் செய்த பாவம் ஒன்றும் இல்லை, முன்னை வினை வந்து மூண்டது. நான் போன ஜென்மாந்திரத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறேன், அதில் ஒரு சிறு துகள் பாய்க்கிறதுக்கு, அது இப்போ வந்து மூண்டுதுன்னு சொன்னார். இப்போ கழுமரம் பற்றிக்கிடுச்சு. இப்போ பாவனையில் அது மாதிரி நினைக்கிறது மட்டுமில்லை, உணர்வில் நான் வந்து நானும் பரமும் ஒன்று,
இந்த எல்லா பொருட்களையும் பாம்பு பல்லி பாச்சா எல்லாத்திலையும் இறைவன் தான் இருக்கிறான். அதில் மாறுபட்ட சிந்தனையே இல்லை.